ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் 6:30. நம்ம எங்கே இருக்கோம்னா, ஹைதராபாத்தில் இருக்கோம். என் கூட இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்டில் இருக்கிறது தாஸ், ரைட்டில் இருக்கிறது பண்ணி. இன்றைக்கி என்னோடய மனாலி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி டெல்லியோட மான்சூன் ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஃப்ளைட் 1 hour டிலே ஆகிடுச்சு. சரி, நாம் வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என் கூட இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா அள்ளுகளை மிதிச்சு உங்களுக்கு நிஜமா. ஃப்ளைட்ல டேக் ஆஃப் தான் சூப்பராக இருக்கும், லிஸ்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ எங்களோட பிளான் என்னென்னா, இங்கேருந்து டெல்லி போய் டெல்லியில் இருக்க லோக்கல் பிளேசஸ் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு நைட்டு பஸ் ஏறி மனாலி போகிறது தான். இப்போது ஹைதராபாத்லேருந்து டெல்லி போகிற டியூரேஷன் வந்து 1 hour 45 minutes. கண்டிப்பாக கொஞ்சம் போர் அடிக்கும், கண்டிப்பாக புக்கு ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது. புக்கு ஓப்பன் பண்ணால் தூக்கு வர ஹேபிட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் சும்மா ஜன்னல் வரும், அந்த வியூஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். நம்ம நிறைய பிளேஸில் டீ குடிச்சிருப்போம், பட் ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீ ஆர்டர் பண்ணோம். அது நல்லா இல்லை, பல்ப் வாங்கிட்டோம். கூடவே ஒரு சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தோம், அது ரொம்ப நல்லா இருக்கும். நவு லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் த வியூ. 5, 4, 3, 2, 1. இந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஃபுல்லாக ப்ளூவிஷ் ஸ்கை, சில ஒயிட்டிஷ் கிளவுட்ஸ், சென்டரில் நம்ம பறந்து போயிட்டுருக்கோம். இது ஒரு என்ன ஒரு வியூ, இட்ஸ் ரியலி ஆசம், ரொம்ப அழகாக இருக்கு. இப்போது டைம் 12, நம்ம டெல்லி லேண்ட் ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அவ்வளோ கூலாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஃபால். டெம்பரேச்சரோட பார்த்தீங்கன்னா 8 degrees இருக்கு. இதனால்தான் நமக்கு ஹைதராபாத்தில் டேக் ஆஃப் வந்து 1 hour டிலே பண்ணுறோம். செம கூலாக இருக்கு, ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் எஸ்கலேட்டர் இருக்கிறதுனால நமக்கு நடக்க தேவையில்லை. ஏர்போர்ட்டோட இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது, வேற லெவலில் இருக்கு. லஞ்ச் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாஸோட அம்மா பூரியும் அப்புறமா புளியோகரவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தமிச்சாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி லோட்டஸ் டெம்பிள் வந்துட்டோம். லக்கேஜ் நிறைய இருக்கிறதுனால எங்களை உள்ளே விடலை. நான் ஆல்ரெடி லோட்டஸ் டெம்பிள் மல்டிபிள் டைம் விசிட் பண்ணதுனால லக்கேஜை வெளியே உட்காந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பற்றியும் உள்ளே அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கே வெளியே இருக்க சிக்கன் மோமோ டேஸ்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது, இது சாப்பிட்டே ஆகணும்னு இருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அப்படியே இப்போ அங்கேருந்து இந்தியா கேட் போயிட்டு ஃப்ரம் இந்தியா கேட்லேருந்து பக்கத்தில் இருக்க டெபிடன் மார்க்கெட் போனோம். பிரணைக்கு வந்து ஜாக்கெட் தான் சொன்னோம், ஜாக்கெட் வாங்குறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். டெல்லியில் கேப் சார்ஜஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கம்பேர்ட் டு பேங்களூர். இந்த ஜாக்கெட் சூஸ் பண்ணியிருக்கான், இது 1400 rupees. நாங்கள் டின்னர் எதுவும் சாப்பிடல, எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டு எது எது சூடாக இருக்கோ அதையே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். புகை வந்துகிட்டே இருந்தது, சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாங்கள் புகை விட்டுட்டு விளையாடிட்டே இருந்தோம். பிரணய் பாருங்க,
ஜாலியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். பஸ் ஏறி கிளம்பி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ஃபாக் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியாது அவ்வளோ ஃபாக் இருந்தது. டெம்பரேச்சரும் ரொம்ப கூலிங்காக இருந்தது, 4 வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹெவி ஃபாக் இருக்கிறதுனால விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் வண்டி பேக் டு பேக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகலை பை காட் கிரேஸ். பட் வண்டி எடுக்கிறதுக்கு 2 hours ஆச்சு. அங்கேருந்து ஆர்டிஓ கால் பண்ணி ஐ திங்க் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க போல். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2 hours ஆச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து திரும்ப கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ ஓவர். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.